இன்றைய தாயகத்தின் காலை நேர தலைப்பு செய்திகள் தற்போதுள்ள நிலைமையில் முடக்கத்தை நீடித்து பரவலை கட்டுப்படுத்தாவிட்டால் நிலைமை மோசமடைந்தால் நாட்டை காலவரையறையின்றி நீண்ட காலத்திற்கு முடக்கி வைத்திருப்பதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு வழியில்லாமல் போய்விடும் எனவும் இவ்வாறான சூழ்நிலையில் நாட்டின் பொருளாதாரம் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ளும் எனவும் இதிலிருந்து மீள்வதற்கு பல வருடங்கள் எடுக்கும் என சுகாதார நிபுணர்கள் அரசுக்கு எச்சரிக்கை கொரோனா டெல்டா பிறவினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு எவ்வித நோய் அறிகுறிகளும் தென்படாது மாரடைப்பு மற்றும் இதயம் பலவீனமடையக்கூடும் என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நோய் பிரிவு விஷேட நிபுணர் கோட்டாபயர் அரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நாலாயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு பேர் அடையாளம் நேற்று ஒரே நாளில் மட்டும் கோவிட் தொற்றால் நூற்று தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழப்பு ரீதியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து ஒன்பது ஆகவும் நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் அதிகரிப்பு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மற்றொரு தாதியர் நேற்று முன்தினம் உயிரிழந்தார் கொரோனா தொற்றால் இறக்கும் நான்காவது தாதியர் இவர்தான் மினுவாங்குடை ஆதார வைத்தியசாலையில் பணிபுரியும் தாதியரான இந்து அமரசிங்க என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கட்டான பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் வீடுகளுக்குள் மரணமடைந்த அறுவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இவ்வாறு மரணமடைந்த அனைவரும் கோவிட் வைரஸ் தொற்றாலேயே மரணம் என நீர்கொழும்பு வைத்தியசாலையின் அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தனவுக்கு நேற்று முன்தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று முன்தினம் நடந்த கொரோனா ஒழிப்பு செயலணியில் நெருக்கமாக கலந்து கொண்ட இலங்கை ஊடகத்துறை அமைச்சர் டலசலக பெரும மற்றும் ஜனாதிபதி செயலாளர் பிபி பி ஜெயசுந்தர் ஆகியோர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனா் கொரோனா பரவல் காரணமாக நாட்டிற்கு மிக பாரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் காரணமாக நாடு கடந்த ஒரு வருட காலமாக ஆயிரத்து ஐநூறு பில்லியன் ரூபாய் இழப்பை சந்தித்தது என நிதியமைச்சரின் செயலாளர் எஸ் ஆர் தெரிவித்துள்ளார் கொரோனாவுக்கு பிறகு ஏற்பட்ட கூடிய நிலையின் நோய்த்தாக்கம் பாரிய அளவில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இதுவரை குழந்தைகளில் பல அமைப்பு அலட்சி என்று அழைக்கப்படும் கொரோனாவுக்கு பின்னரான நோயால் சுமார் முப்பத்தி நான்கு குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் தற்போது அத்தகைய ஐந்து குழந்தைகள் லேடி ரிச்வே வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அந்த வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவின் பொறுப்பாளர் வைத்திய நிபுணர் நலின் கித்துள்வது தெரிவித்தார் பொதுமக்கள் ஒருபோதும் தாம் அணிந்திருக்கும் முகக்கவசங்களை ஒருபோதும் அகற்ற வேண்டாம் என கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன வேண்டுகோள் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களிடம் இலங்கை அரசாங்கம் முக்கிய கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அதாவது அரசாங்கம் மேற்கொண்டுள்ள கொரோனா வைரசுக்கு எதிராக மேற்கொண்டுள்ள போராட்டத்திற்கு அவர்கள் உதவ வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷனி பெர்னாண்டோ புள்ளே வேண்டுகோள் விடுத்துள்ளார் வர்த்தகர்கள் தாம் விரும்பிய விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வார்களாயின் அரசாங்கமும் அமைச்சரவையும் எதற்கு என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி விஜயவர்தனர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் நாட்டில் இதே நிலைமை தொடருமாயின் கோவிட் தொற்றினால் மாத்திரமின்றி மக்கள் பட்டினியால் சாகும் நிலையும் ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வேடுவ தலைவர் உருவாரிகே வன்னிலா அத்தோவின் மனைவி மற்றும் தம்பனியில் உள்ள வேடுவ சமூகத்தில் உள்ள பலருக்கு கோவிட் வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக இதனை அடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேடுவ தலைவர் ஊர்வாரிகே வன்னிலா அத்தோ கூறியுள்ளார் தம்பனி பகுதியில் வேடுவ சமூகத்தினர் மத்தியில் நடத்தப்பட்ட விரைவான ஆன்டிஜன் பரிசோதனைகளில் நாற்பத்தி நான்கு பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சந்தோச மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்களினூடாக ஒரு கிலோகிராம் சிவப்பு சீனியை நூற்று முப்பது ரூபாவுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று அரசு அறிவித்துள்ளது இதற்கமைவாக எதிர்வரும் புதன்கிழமை முதல் குறித்த விலைக்கு சிவப்பு சீனியை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கூட்டுறவு சேவைகள் சந்தைப்படுத்தல் அபிவிருத்தி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தாா் கோவிட் பரவல் வடக்கு மாகாணத்தில் சமூக தொற்றாக பரவிவிட்டது என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சமூக மருத்துவத்துறையின் தலைவர் பேராசிரியர் மனு ஸ்ரீ வீரசிங்க தெரிவித்திருந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கோவிட் வைரஸ் தொற்றால் உயிரிழப்பவர்களது எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது கடந்த எட்டு நாட்களில் மட்டும் முப்பத்து ஆறு கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன நாட்டு மக்கள் கோவிட் தாக்கத்தினாலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தினாலும் பொருளாதார ரீதியிலும் உளவியல் ரீதியிலும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அரசாங்கம் மக்களை பழிவாங்கும் வகையில் வர்த்தமானி வெளியிடுவதை தவிர்த்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் சுனில் நெத்தி இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார்

மட்டக்களப்பு மாவட்டத்தில் நுகர்வோர் அதிகார சபையினர் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது நெல் மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டமை தொடர்பாக பல வியாபாரிகளுக்கு எதிராக வழக்குகள் பதியப்பட்டதுடன் சில நெல் களஞ்சியங்களும் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கிழக்கு மாகாண உதவிப் பணிப்பாளரும் மட்டக்களப்பு மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையின் மாவட்ட பொறுப்பதிகாரியும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திலிருந்து பிரிந்து அடுத்து வரும் தேர்தலில் புதிய அரசியல் கூட்டணியாக போட்டியிட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானம் எடுத்துள்ளது அந்த கட்சியின் அண்மையில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்